இலங்கையின் நிலப்பரப்பை விட 8 மடங்கு பெரிய சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 12 படகுகளுடன் 88 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் மூவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். தமிழக மீனவர்களை விடுவிக்குமாறு கோரியும் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று 3வது நாளாகவும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ராமநாதபுரம் கோட்டாட்சியர் தலைமையில் மீனவ சங்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளது. இந்த கொடூர தண்டனை நாங்கள் கடத்தல் பண்ணல. நிரபராதி மீனவர் வயிற்று புழப்புக்காக மீன் பிடிக்க போன மீனவர்கள், இதுக்காக நாங்கள் ராமேஸ்வரத்தில் காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டம் பண்ணி லட்சதீவு திருவிழா வர்ற 23ஆம் தேதி அதையும் வந்து நாங்கள் வந்து போகிறதில்லைன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். இது போக நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ராமேஸ்வரம் டோக்கன் அலுவலகத்திலிருந்து நாங்கள் வந்து அமைதி பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களுடைய படகுகளுடைய உரிமத்தையும் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் ஒப்படைக்கிறதா இருக்கோம். எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது. என்ன காரணம் என்றால், வயிற்று பொழப்புக்காக மீன்பிடிக்க சென்ற மீனவனை மீட்டு எடுத்தால்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம். உடனே எங்களுக்கு மீனவனை மீட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். எங்களுடைய இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும். இதேவேளை நாகப்பட்டினம் மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரை சந்தித்தனர். இதன்போது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் மீனவ படகுகளை விடுவித்து தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்தும் கைது செய்கின்றமை கவலை அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களில் 69 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே இந்த விடயத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோர் ராஜதந்திர ரீதியில் தலையீடு செய்து மீனவர்களை விடுதலை செய்யவும் அவர்களின் படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார்.